ஹலோ வீவோஸ், நான் உங்க ஹெரணி. சம்மர் சீசன் வந்தாச்சு, கூடவே மாம்பழ சீசனும் வந்தாச்சு. பொதுவா மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சம்மர் சீசன் ஆரம்பிச்சாலே மாம்பழங்கள் வரத்தும் அதிகமாவே இருக்கும். நாமளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாம்பழங்களை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல டேஸ்ட் பண்ணணும்னு காத்துட்டு இருக்கிற காலம். நிறைய புரோட்டீன்ஸ், மல்டி விட்டமின்ஸ் எல்லாமே இருக்கு இந்த மாம்பழங்கள்ல. நாம மாம்பழத்தை எடுத்துக்கிறதே அதோட டேஸ்டுக்காகவும் அதுல இருக்கிற சத்துக்களுக்காகவும் தான். ஆனா உண்மையிலேயே நாம எதிர்பார்க்கிற சத்துக்களும் சுவையும் இப்ப வர்ற மாம்பழங்கள்ல இருக்கா? இந்த பழங்கள் நம்ம உடம்புக்கு நல்லது தானா? ரசாயன முறைகள்ல பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள், வாழைப்பழங்கள் கைப்பற்றப்படுதுன்னு நம்ம அடிக்கடி நியூஸ்ல பாத்துருப்போ இல்லையா? இப்படி ரசாயன முறைனா என்ன? இந்த ரசாயன முறைகள்ல பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை நாம சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு வர்ற சைடு எஃபெக்ட்ஸ் என்ன? ரசாயனம் இல்லாத நல்ல பழங்களை பார்த்து வாங்குறது எப்படி? அப்படியே நம்ம வாங்கிட்டோம்னாலும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுவா மாம்பழங்கள் மரத்துல இருந்து பறிச்சு நம்ம பழுத்து நம்ம கைக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகும். இது நார்மலான ஒரு ப்ராசஸ். ஆனா வியாபாரிகள் அவ்வளவு நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. சோ அவங்க குறுக்கு வழிகளை ஃபாலோ பண்றாங்க. காலையில லோடு வந்தா ஈவினிங்கே அந்த பழங்களை வித்துறணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கார்போரேட் கற்கள், எத்திஃபா, பாஸ்பரஸ் இப்படிப்பட்ட ரசாயனங்களை போட்டு அந்த பழங்களை பழுக்க வைக்கிறாங்க. இப்படி ரசாயனங்கள் போட்டு பழுக்க வைக்கிறதுனால அந்த பழங்கள் கலர்ஃபுல்லா மாறுது. இந்த பழங்களோட சுவையே போயிருது, சக்க மாதிரி மாறிடுது. ஆனா இப்படி செயற்கை முறைகள்ல பழுக்க வைக்கப்பட்ட பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதுல நாம தான் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரியான மாம்பழங்களை நாம சாப்பிடுறதுனால வயிறு பிரச்சனைகள் நிறைய வருது. வயிறு எரிச்சல், ஸ்கின் ரியாக்ஷன்ஸ், ஒவ்வாமை, வாமிட், கண்கள்ல எரிச்சல், இதனால தண்ணி வர ஆரம்பிக்கும் கண்கள்ல. சில பேருக்கு டயரியா வருது. இதெல்லாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல. பெரியவங்களுக்கோ சின்னவங்களுக்கோ வாமிட்டிங் அண்ட் டயரியா சிவியரா போகும்போது இந்த நீர் இழப்பை சரி செய்ய முடியாத ஒரு சூழல் உருவாகும் போது அவங்க ஸ்ட்ரோக்குக்கு போய் உயிரிழக்க கூட சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான மாம்பழங்களை நாம தொடர்ந்து சாப்பிடும் போது குடல்ல போய் அந்த ரசாயனம் ஒட்டுறதுனால அல்சர் வருது. தொடர்ந்து சாப்பிடுறதுனால இந்த புண் ஆறாது. சில சமயங்கள்ல இந்த புண் கேன்சரா கூட மாற சான்சஸ் இருக்கு. புரோட்டீன்ஸ், மல்டி விட்டமின்ஸ் இருந்தாலும் வீசிங் மாதிரியான மூச்சு திணறல் வரவோ, நம்ம நரம்பு மண்டலங்களை பாதிக்கவோ, கல்லீரல் கிட்னி பாதிக்கவும் சான்சஸ் அதிகமா இருக்கு. சோ நாம தான் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். இயற்கைக்கு மாறா இப்படி செயற்கையா வியாபார நோக்கத்துல பண்றதுனால மரத்துல இருக்கும் போதே கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நார்மலாவே ஒரு பழம் பழுக்குது அப்படின்னா காய்த்தன்மையா இருந்து கீழே அடிப்பகுதியில இருந்து தான் பழுக்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் நுனிப்பாகம் வரை கலர் கொடுத்து பழுக்க ஆரம்பிக்கும். காம்பு தான் கடைசியா பழுக்கும். இப்படி பழுக்கும் போது அங்கங்க சிகப்பு பச்சை கலர்ல திட்டு திட்டா தெரியும். இந்த பழங்களை கட் பண்ணி சாப்பிடும் போதே நமக்கு டேஸ்ட் டிஃபரெண்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். இது வந்துட்டு ஒரு நல்ல பழம். செயற்கை முறையில பழுக்க வச்ச மாம்பழங்கள் வெம்பி போனது மாதிரி இருக்கும். தீயில சுட்ட மாதிரி ஒரு ரவுண்டா ஃபீல் ஆகும். காய் சாப்பிடுற புளிப்பு தன்மை இந்த பழங்கள்ல வந்துட்டு 50% இருக்கும். சோ அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி, வாங்கிட்டோம் அப்படின்னா தண்ணியில ஒரு 1 hour ஊற வச்சுட்டு மறுபடியும் ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணுங்க. கொஞ்சம் கெமிக்கல் வெளியில போயிரும். நம்பிக்கை இல்லாத இந்த மாதிரியான பழங்களை நாம வாங்கும் போது தோலை நீக்கிட்டு சாப்பிடுறது நல்லது. நார்மலாவே மாம்பழங்களை தண்ணீர்ல டிப் பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஏன் தெரியுமா? பொதுவா மாம்பழங்களை வாங்கிட்டு வந்தோடனே சாப்பிடாம ஒரு பக்கெட் தண்ணில ஒரு 1 hour ஊற வச்சுட்டு சாப்பிடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? மாம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டாலே ஹீட்டை கிளப்பி விட்டுரும். இதுபடி ஊற வச்சு வாஷ் பண்ணி சாப்பிடுறதுனால இந்த பைத்திக் ஆசிட பிரேக் பண்ணக்கூடிய என்சைம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகி பைத்திக் அப்படிங்கறது அழிஞ்சிடும். சோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாம்பழங்களை வாங்கி சாப்பிடும் போது இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. காயா பறிச்சு அரிசி பானையோ இல்ல வைக்கோலோ வச்சு வீட்டுல இயற்கையான முறைகள்ல பழுக்க வச்சு சாப்பிடுவோம். மாம்பழங்கள், வாழைப்பழங்கள் தவிர அவக்கோடா, கிவி, பப்பாளி, ஆரஞ்சு இந்த மாதிரியான பழங்கள்ல கூட கல்லு வச்சு பழுக்க வைக்கிறாங்க. சோ பார்த்து வாங்கி சாப்பிடுறது நம்மளோட பொறுப்பு. நம்ம பழங்கள் உட்கொள்றதே அதுல இருக்கிற சத்துக்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். ஆனா இப்படி செயற்கை முறைகள்ல உள்ள பழங்களை நாம சாப்பிடக்கூடாது அப்படிங்கறதுல நாம தான் முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஒரு பக்கெட் தண்ணியில இந்த பழங்களை போட்டீங்க அப்படின்னா பழங்கள் வந்துட்டு மிதக்க ஆரம்பிக்கும். இயற்கையா பழுத்த பழம் அப்படின்னா அது வந்துட்டு வெயிட்டா தான் இருக்கும். சோ அடியில போய் டிப் ஆயிரும். ஆனா செயற்கை முறையில பழுத்த பழங்களா இருந்தா கண்டிப்பா அது வந்துட்டு மெதுக்கும்.
இந்த மாதிரியான பழங்களை வச்சு நாம கண்டுபிடிச்சிடலாம் மேக்ஸிமம். இந்த மாதிரியா செயற்கை முறையில பழுக்க வச்ச பழங்கள் வெயிட்டே இருக்காது. அப்படியே வாங்கினாலும் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம உடம்ப கேர் பண்ணிப்போம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹரிணி டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.